Living together, Satam Persa, El Pandrona, either only the commitment of Ponamada, living lay, Satamala, legal remedy Kurukumia. Lana Island the Persa, Ladumu Edicumia. Nasuma or Secanda or Vachaka. Abundamari Morella or Vachade, living Lana. For 3 years, Copper and Double particular conversation particular, avoid Ponar Chakapra and the Ponda or Mala case file Panic. பேசிட்டு இருக்கும் ஒரு லவ் ஆயி ரெண்டு பேருக்கு லவ் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லன்னு சொல்லிருக்கிட்ட அப்பா அம்மா இல்ல யாருமே இல்ல நானே இருக்கேன் அத்தையோ யாரோ சொந்தக்கார யாரோ கார்டியனோட தான் இருக்கேன் அப்படினு சொல்லிருக்கு இந்த பொண்ணு ஓகே இவரும் அது கொஞ்சம் சிம்பதி கிரியேட் பண்ணி உடனே ஒரு 2 मंथஸ்ல அவங்க கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப பிரஷர் பண்ணுது கல்யாணம் பண்ணிக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 மாசம் நல்லா தான் போச்சு அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சில இடத்துல இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்கும்போது தெரிஞ்சு பிரஷர் வேணும்னே ஓவரா கொடுக்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு நான் இல்ல எனக்கு 2 இயர்ஸ் டைம் வரும் இன்ன இருக்கும்போது ப்ராப்ளம்னா கம்ப்ளைன்ட் கொடுக்க முடியாது அதுவே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படினு ஒரு பிராமிஸ் பண்ணிட்டு ஒரு பிராமிஸ் அக்செப்டன்ஸ் வாய் வரதுக்கு மாமரேஜ் பண்ணுங்க பிராமிஸ் பண்ணிக்கிறேன் Hello, வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் முகமது ஹாரூன் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ एक्चुअली என்னன்னா இந்த டைம்ல வந்து நிறைய பேர் லவ் பண்றாங்க. லவ் பண்றது மட்டும் இல்லாம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போறாங்க. கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தறாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது செட் ஆச்சுனா தான் கல்யாணத்துக்கே மூவ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது லிவ் இன்ல இருக்கும்போது பையனுக்கு பொண்ணு மேல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல பொண்ணுக்கு பையன் மேல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின வரும்போது இவங்க லீகலா கோர்ட்டுக்கு கேஸ் கொடுக்க முடியுமா? அந்த கேஸை எடுத்துப்பாங்களா? லிவ் இன் வந்து ரெண்டு பேரு கூட புரிஞ்சுக்கிறோமா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகிக்கிறதா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதா லிவின்றதே வச்சுருக்காங்க இதுக்கு சட்டம் எதுவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவின் மட்டும் இருந்துட்டு அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு மேரேஜ் ப்ரொபோசலாக போனால் மட்டும் தான் அதுக்கான சட்டம் இது உள்ளே வரும் லீகல் ரெமிடி இதில் வரும் வெறும் லிவினே இருந்தாங்கன்னா அவங்களால லீகல் ரெமிடி என்ன தான் காசாங்க ஏமாந்தாங்க இந்த லிவின்றது மேலே யூஸ் பண்ணுறது மணி அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி சில பேர் அதை யூஸ் பண்ணி இந்த லிவின்றை யூஸ் பண்ணி மணி சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சீட்டிங் ஃபோர்ஜரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அதை வச்சு எந்த இதுவும் இல்லை லிவினை வச்சு உள்ளே தள்ள முடியாதுன்னு நிறைய பேருக்கும் தெரியும் லிவினை வச்சு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோ இல்லை ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜை பண்ணிட்டோ ஒரு கமிட்மெண்ட்ல போயிட்டு ஏமாத்துற மாதிரி அந்த லிவின்றதே வராது லிவின்ல வர கமிட்மெண்ட்டா மேரேஜ் ஆஃப் 16(1) ஆக்ட் படி 16 BNS ஆக்ட் படி மேரேஜ்ல ஏமாத்துறாங்கன்னு வரும் அது பொறுத்த வரைக்கும் அது வெறும் லிவின் தான் இருக்கு இப்போ ரீசெண்டா தண்டமணி ஜஸ்டிஸ் கொடுத்த ஜட்மெண்ட்டே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பேப்பர்ல கூட வந்திருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட வைஃபோட இருக்காரு இல்லீகலி ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு இல்லீகலி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு பொண்ணோட லிவின்ல தான் இருக்காரு சொல்லி அவர் டர்ம்ஸ் படி நான் சும்மா ஒரு செகண்டா ஒன்னு வச்சிருக்கேன் அந்த மாதிரி முறையில அவர் வச்சுட்டு லிவின்ல ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேர் பிடிக்கல அப்புறம் கான்வர்சேஷன் பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாற்றிட்டு எனக்கு என்கிட்ட இந்த கேஷ் எடுத்துட்டாரு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாற்றிட்டு அப்படியே போயிட்டாரு இந்த பொண்ணு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இவர் வந்துட்டு லிவின்ல தான் இருந்திருக்கேன் நான் அப்படின்னு கமிட்மெண்ட்டும் அந்த பொண்ணுக்கு ப்ரூஃப் பண்ணால் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ரூஃப் பண்ண இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருந்தாருன்னா அவர் மேலே சீட்டிங் கேஸும் ஃபோர்ஜரி கேஸும் ஃபைல் பண்ண முடியும் அந்த பொண்ணுக்கான சைட்லேருந்து பெருசாக இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஏமாத்திக்கிறார் ஒரு வாய் வேர்ட்ஸாக சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு ரெக்கார்டோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிசபிளாக எதுவும் அவர் கொடுத்தது இல்லை அதனால அந்த கேஸை ஜஸ்டிஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு இப்போ கூட அர்ஷா சாய் கேஸ் கூட இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அவர் மேலே அதுவும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாத்திட்டு அவர் மேலே போய் வழக்கு போட்டிருக்காங்களோ இல்லையா அது ஃபுல்லாக விசாரணைக்கு இப்போ தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் இருக்கு ஃபுல்லாக விசாரணை முடிஞ்சு அவர் அவைலபிளாக வராரோ அதுக்கப்புறம் தான் இது தெரியும் அந்த பொண்ணுமே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாவோ இவருக்குமே கிரிமினல் எம்பி மேலே அவர் அந்த பொண்ணு மேலேயும் கிளைம் பண்ண முடியும் இவர் அவர் அது 488 போட்டு டைரக்ஷனும் வாங்க முடியாது தப்பான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மேலே இப்போ எஃப்ஐஆர் போட்டு அவர் உள்ளே இருக்காரு அந்த பொண்ணை வந்து பதில் கொடுத்துருங்க வாழ்கிறேன் கல்யாணம் என்கிட்ட காசு வாங்கியிருக்கேன் என்கிட்ட காசு வாங்கி 2 கோடி காசு வாங்கி அவன் என்னை ஏமாத்திட்டான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாத்திட்டான் 3 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்னு அவர் மேலே கேஸ் பண்ணிவிடுது இவர் சொல்கிறது தரப்புல நாங்கள் நிறைய காசே வச்சுருக்கேன் நாங்கள் போகிறோம் நாங்கள் போய் படமும் நடிச்சிருக்கேன் நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய இருக்குது என்கிட்ட போய் நான் ஏன் நிறைய பேர் காசு கொடுத்து நான் சொல்லி பண்ணிருக்கேன் நான் ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட காசு கொடுக்கணும் அப்படி சொன்னால் அவளால் ப்ரூவ் பண்ண முடியும் அவர் ப்ரூவபுளாக எதுக்கு அவர் கேஸ் டிஃபெண்ட் பண்ணி ட்ரையல் நடக்கும்போது இல்லை அவர் பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ணி லிவிங்கில் மட்டும் இருந்தாருன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு அவருக்கு சட்டம் எல்லாம் வெளியே வந்துடும் அவருக்கான ரெமெடியும் கிடைக்கும் அவர் இந்த மாதிரி அந்த பொண்ணு இந்த மாதிரி ஃபால்ஸாக அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அந்த மாதிரி ரெமெடியும் அவருக்கு கிடைக்கும் லிவின் இருக்கிறது அவ்வளோதான் சட்டம் பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுன்னா இதில் ஒன்றும் இல்லை இதில் கமிட்மெண்ட்டாக போனால் மட்டும் தான் லிவின்லேயே சட்டமால் லீகலாக ரெமெடி கொடுக்க முடியும் இல்லைன்னா இதுலேருந்து பெருசாக அவங்களால எதுவுமே எடுக்க முடியாது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பெருசாக பாதிக்க நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஸோ ரிலேஷன்ஷிப்பு வந்து லிவின்றதில் என்ன ரிலேஷன்ஷிப்போ முடிவு பண்ணிட்டோ இல்ல உங்களுக்கு அக்செப்ட் இருந்துச்சா ஏமாத்துறவங்க தெரிஞ்சிருந்தா ஒரு லீகலி ஏதோ ஒரு வாய் வார்த்தையோ பாண்டோவோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை அந்த அக்ரிமெண்ட் போட்டால் செல்லாததுன்னு ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால மூவானே ஆக முடியும். இதுலேருந்து அது கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும். இல்லைன்னா ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே கோர்ட்டு கூட கோர்ட்டு இப்போ ஜனமணி ஜஸ்டிஸ் கூட டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ். அந்த பொண்ணு ஃபைல் பண்ணிட்டோம், அவர் செகண்ட் மேரேஜ் செகண்டாக இருந்தால் கூட அந்த கேஸ் டிஸ்மிஸ் தான் இருக்குது. கேஸ் வேல்யூபிளாக நிற்கல. அந்த பொண்ணுக்கு தெரியுமா சார் இவர் ஆல்ரெடி மேரிடு, இவருக்கு ஒரு தெரிஞ்சுதான் கூட இருந்திருக்காங்க, தெரிஞ்சுதான் கூட இருந்திருக்காங்க. போன ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே, ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் தெரிஞ்சிருக்கு, ஒய்ஃப் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான் இவங்க கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் போக போக வேணாம் இன்ட்ரெஸ்ட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது தான் இவர் வேணாம் ஒதுக்கணும் போது நான் லிவன் தானே இருந்தேன், நான் எதுக்கு ஒன்று வச்சுக்கிட்டே கண்டினியூ பண்ண முடியாது, எனக்கு இதுக்கு மேலே நான் ஒய்ஃபு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் பொண்ணு தப்பு பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் புரிஞ்சுதான் வேணான்னு ஒதுக்கிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கேஸாக மாற்றிருக்கு. ஹர்ஷா சாய் கேஸில் கூட அதே மாதிரி தான் அந்த பொண்ணு அவர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டோன்னே இவங்ககிட்ட காசு இருக்குது நிறைய பேர் அந்த மாதிரி தான் அவங்க அப்ரோச் பண்ணிங்க. அது எஃப்ஐஆர் போயிட்டு இருக்கு, இப்போ சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணாங்க. அது கேஸ் இவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இவர் வெளியே வந்தாலும் அவர் மேலே எந்த இதுவும் காட்டிக்கலாம், அவன் மேலேயும் இவர் கேஸ் போட வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிளைண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார். அந்த பையன் அவர் பையன் வந்து அவர் நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கு. அந்த பொண்ணையும் கூட பேசி ஃப்ரெண்ட்லியாக இருந்து 1 month 2 months ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவர் பேசியிருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது ஒரு லவ் ஆகி 2 பேருக்கும் லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கு. விட்டு அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை, நானே தான் இருக்கேன், அத்தையோ யாரோ சொந்தக்காரோ யாரோ கார்டியனோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பொண்ணு. ஓகே, இவரும் அந்த கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்ணி உடனே ஒரு 2 months அவங்க கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ரெஜிஸ்டர்னு எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சர்ச்சில் போய் எங்கேஜ்மெண்ட் பொண்ணுச்சு, கிறிஸ்டியனால சர்ச்சில் போய் எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணு கிறிஸ்டியன், பையன் இந்து. சரி, பொண்ணு மறுபடியும் இருக்கும், நம்ம போய் சர்ச்சில் எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தாலி கட்டுற மறுபடியும் அது கல்யாணமாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எங்கேஜ்மெண்ட்ற முறையில் கல்யாணம் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. சர்ச்சில் நீங்கள் மாற்றணும். அடுத்து நம்ம ஏன் மறுபடி தாலி கட்டிக்கலாம், என் குடும்பத்தில் ஆளை வச்சு, ஏன்னா அவங்க குடும்பத்தில் யாரும் இல்லையே. அவர் ஒரு 250 பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்து சாப்பாடெலாம் புக் பண்ணி மண்டபமும் புக் பண்ணிட்டார். சரி, இந்த டைம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் நகையெல்லாம் கூட வாங்கி இது வரைக்குமே ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட அவர்கிட்ட இந்த வாங்கியிருக்கா. ஹெல்ப் செலவுக்கு வேணும், அந்த ஊருக்கு போய்ட்டு நர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க பெருசாக அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லை, ஓரளவு சம்பாதிக்காங்க, பெருசாக எதுவும் இல்லை. இங்கே போனோம் அங்கே போனோம் 1 lakh கிட்ட இது வரைக்கும் அவர்கிட்ட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸே இருக்குது. சரி, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 month நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சில இடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது தெரிஞ்சு ப்ரெஷர் வேணும்னே ஓவராக கொடுக்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு நான் இல்லை, எனக்கு ஒரு 2 years டைம் வேணும், நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இல்லை விட்டுருக்காங்க, நான் செட்டில் ஆகணும். இருக்குமா, நான் நல்லா தானே சம்பாதிக்கிறேன், நீயே செட்டில் ஆகணுன்ற, நான் அவனை படிக்க வச்சேன், நீ இப்போ கல்யாணம் குழந்தைய பார்த்தா கூட நான் அவனை படிக்க வச்சுருக்கேன், நான் அவனை பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கும் கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு, அப்படியே விட வந்திருக்காரு. திரும்பி அந்த பொண்ணு 2 வருஷம் டைம் ஒன்று கேட்கணும். ஒரு டவுட் வந்து புரோக்கர்ஸ் மூலிமா ஏதோ டிடெக்டிவோ ஒரு சில டிடெக்டிவ் ஃபேமிலி இருக்காங்களான்னு என்கொயரி பண்ணுறது, சும்மா என்கொயரி பண்ணிருக்காரு. அது என்கொயரி பண்ணும்போது தெரிஞ்சதுக்கு இவளுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி கூட இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் கூட இவங்க ஏற்கனவே இருக்காங்க. ஒரு 5 years ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப், அவனோட ஹெல்ப்போடவே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனோட ஹெல்ப்போடவே ஒரு பையனை ஏமாத்துன்னு இந்த மாதிரி ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சும்மா பையனை ஒரு நர்ஸாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் வெளில கொஞ்சம் நல்ல வசதியாக ஒரு பையன் வந்தனா வேணும் ரிலேஷன்ஷிப் இருந்து அந்த மாதிரி ஏற்கனவே 1-2 வேலை பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு வந்துச்சு. இப்போ அவரே அவங்க ஃபோன்லேருந்து ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க யாருக்கோ. அவங்க அம்மானே உங்களுக்கு தெரியாது, ஆன்ட்டின்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட ஆன்ட்டி ஒய்ஃபோட ஆன்ட்டி அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி யாருக்கு முறைப்படி நான் உங்களை மட்டும் தான் கூப்பிட முடியும், வேறு யார் சொந்தக்காரன் தான் கூப்பிடுங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன், இன்னும் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஏன் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்க மாட்டிங்களா, நீங்கள் கூப்பிட்டு பேசுவோம், அவங்களுக்கு தான் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் பேசுவோம். அவங்க ஆன்ட்டின்னு சேவ் பண்ணி வச்ச நம்பரு கொஞ்சம் டேர்ஸ் அவங்களுக்கு வரும்போதே இவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அவங்க அப்பா அம்மா தான், அது அவங்க அம்மா தான் பேசுறதுன்னு. அப்புறம் அவங்க நான் ஒருத்தனுக்கு அப்பா ஏன் இப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல, அவங்க அம்மாவுக்கும் அவங்க பண்றது விஷயம் எதுவுமே தெரியாம தான் இருந்திருக்கு. இந்த பையனை ஏமாத்துறது அந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் யாருக்கும் தெரியாது, அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி தான் அவங்க ஒரு ஆண்டி தான் இருக்காங்க. அப்படி ஒரு எமர்ஜென்சிக்காக அவன் ஃபோன்ல இருந்து பண்ணியிருக்கா, அவன் ஃபோன் ஏதோ நெட்வொர்க் இல்லைன்னு அப்படிதான் நம்பர் கிடைச்சது. அது வரைக்கும் அவன் சந்தேகமும் போல எதுவும் இல்லை, அம்மா அப்பா இல்லைனால அவன் எதுவுமே நோன்ல. அவன் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் ஒருத்தர்கிட்ட மட்டும் தெரிஞ்சு பேசிக்க இந்த மாதிரி கல்யாணம் வேலை பண்ணுவோம், ஒருத்தங்க மட்டும் வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி, உங்க ஆண்டி இருக்காங்களே, யாராவது குடும்பத்தில் அவன் சைட்லேருந்து யாராவது கூப்பிடணுன்னா நேரில் போய் கூட கூப்பிட்றேன், இன்வைட் பண்ணுறேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் இது எப்படி எங்களை கேட்காம நடந்திருக்கு அப்படின்னு பேசுவேன். இல்லை, அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு தான் நான் அவங்கள கைடன்ஸ் எடுத்து நான் பார்த்துட்ருக்கேன், அவங்கள என்ன லவ் பண்ணுறாங்க. அவங்க அழுது கலங்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்க தான் அவங்க அம்மா அப்பா. ஆனால் அவங்களும் ஒத்துக்கலை, எங்கள் அப்பா அம்மான்னு, நாங்கள் தான் அப்பா அம்மான்னு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை விசாரிக்கும் போது எதுக்கு இப்படிலாம் பேசுனீங்க, இப்படிலாம் இல்லையா அவங்க அப்பா அம்மா அவங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு நீங்க ஏமாந்திருக்கீங்க, அவங்களோட ஃப்ரெண்டே இவர்கிட்ட நீங்க ஏமாந்திருக்கீங்க, அவங்ககிட்ட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு நீங்க ஏமாந்திருக்கீங்க. அவளுமே அவளோட பாய் ஃப்ரெண்டுமே சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றோட வேலை நீங்க படத்துல பாக்குற மாதிரி தான் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது, வேணுமே வாலண்டரியா அது சேர்ந்து பண்றாங்களா என்ன நான் சொல்ல மாட்டேன், பட் அவங்களுக்கு தெரிஞ்சதான் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தான் அவங்க கூட இன்னொருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு தெரியாது, அப்பா அம்மா இருக்கான்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியும், அவங்க ரொம்ப ஏசாக ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க, அவங்க ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவ உண்மையிலேயே அப்பா அம்மா இல்லை, இவளுக்கு காசு வாங்குறதுக்காக தான் இவ கூட பழகியிருக்கா, அது வரைக்கும் அவன் கொஞ்சம் இன்னசென்டாக இருக்கான், அது வரைக்கும் லவ்லாம் பண்ணதில்லை அந்த பையன், அதனால் கொஞ்சம் புதுசாக வந்தனால ஆசையாக இன்ட்ரெஸ்டிங்காக அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கனால கேட்க கேட்க எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்திருக்கான், 1 லேக் டிரான்சாக்ஷனே கொடுத்துருக்கான், கையிலேருந்து நிறைய செலவு கொடுத்துருக்கான், இப்போ நான் வீடு வாடகை கட்டணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கியிருக்காங்க. சார் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இந்த பெண் தனியாக ஏமாத்திருக்காங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு இதில் எடுத்துக்கலாம், அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இன்னொருத்தர் ஏமாத்துறதுக்கு எதுக்காக இந்த பிளான், காசுக்காக மட்டும்தான் அந்த பிளான் போட்டிருக்காங்க. காசு சீட்டிங் ஃபோர்ஜரில் தான் இதில் போய் முடியும். மேரேஜ் பண்ணிக்கிற ஏமாத்துல கூட 69 பிஎன்எஸ் அக்ரி 69 அடுத்து மேரேஜ் ப்ரொபோசலை கேன்சல் பண்ணுறதுன்னு அது மாதிரி அது வரும். சீட்டிங் ஃபோர்ஜடு இந்த பொண்ணை அவனோட சேர்ந்து இவன் இன்வால்வ் ஆனால் தான் அதுக்கு ப்ரூஃப் கிடச்சா அவனே சேர்த்து உள்ளே போடலாம். இவ தான் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்கா, இவ தான் ஃபுல்லாகவே இவ கூட கான்டாக்டில் இருந்திருக்கு, இவ தான் சீட் பண்ணிருக்கு, இவ தான் பேசுறது எல்லாமே இது சீட்டிங் ஃபோர்ஜடு கேமில் தான் அவங்களுக்கு இம்ப்ரெஸ்மெண்ட்டே ஃபுல்லாக இருக்கும். அவங்ககிட்ட இந்த ரெக்கவரி ஆஃப் இதுலேயுமே சிவில் கிரிமினல் இருக்குது, அவங்ககிட்ட இந்த மணி ரெக்கவரி பண்ணலாம், மணி ரெக்கவரி பண்ணால் உள்ள எக்ஸ்ட்ரா தான் இருந்தாங்க, அவங்க சீட்டிங் ஃபோர்ஜடு கீழே அவங்க மேலே ஃபைல் பண்ணலாம். அதில் இவங்க கேஸ் கொடுத்தாங்களா அந்த பெண் மேலே? இந்த பொண்ணு மேலே கேஸ், அது குடும்பமாக அவங்க குடும்பம் அசிங்கப்பட்டுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான், ஆனால் கேஸ் கொடுத்துருங்க நான் சொல்லியிருக்கேன், இன்னும் முடிவு எடுக்கல அவர், பட்டு தெரிய வேணாம் சரி பொண்ணு வாழ்க்கை அப்படி பொண்ணுக்கு சும்மா லோக்கல் கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து வேணால் மிரட்டி வைக்கலாம், பொண்ணோட உணவு வான் பண்ணி வேணால் வைக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கு. ஆனால் இது கேஸ் கொடுத்தா அவருக்கு பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சிட வேணாம், நான் ஒரு பையனாக இருந்தால் வேணா நம்ம தூக்கி உள்ளே போட்டு இதே போட அழிஞ்சிடும், பொண்ணு காசுக்காக பண்ணிடுச்சு அதுக்காக பண்ண வேணா, ஒரு லாஃபுல்லாக இல்லாமலே உங்கள் மனுஷனா அவங்க வீட்டில் இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மருமகளாக பார்த்துட்டோம் அவளை, சரி எதுக்கு அவளை அவள் பழி வாங்கிட்டு விட்டு போ, காசு தானே போயிட்டு போகுது, அப்படி விட்டு போ, கம்ப்ளைண்டாக கொடுத்து வீட்டுக்கு வேணா தெரிஞ்சு ஒரு வார்னிங் மாதிரி பண்ணி வைக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒவ்வொரு பிரச்சனை, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு சீட்டிங் கீழே ஃபோர்ஜரி கீழே மேரேஜ் ப்ரொபோசலை அவங்க ஏமாத்தின மறுபடியும் அவங்க 3த்துக்கீழே அவங்களால உள்ள இம்ப்ரெஸ்மெண்ட்டில் 15 இயர்ஸ் வரைக்குமே இருக்க முடியும் அவங்களால. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இந்த பையன் கிட்ட பேச ட்ரை பண்ணாங்களா, இல்லை இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் ஏதாவது? இல்லை அவங்களுக்கே இந்த மாதிரி கடைசியில் இவங்க ஒரு ஆன்ட்டி அவங்களோட கான்டாக்ட் மூலிமா அவளுக்கே தெரியாமல் பேசும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்களோட அப்பா அம்மா இவங்க தான் அப்படின்னு, அவங்களுக்கே பொண்ணு இந்த மாதிரி தான் அவங்க தண்ணி தெளிச்சு ஏதோ விட்டுருக்காங்க போல பொண்ணு, அதனால் கண்டுக்காமல் விட்ருக்காங்க, அப்பா அம்மாவே இல்லைன்னு அவன் ஃபேக்காக க்ரியேட் பண்ணோன்னு அவங்களுக்கே சங்கடமாக தான் இருக்குது, அவங்களுக்கு என்ன பேசுன்னு தெரில, என்ன அவங்க பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கே என்ன பேச எதுவும் பேச முடியல, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்களா சாரின்னு கூட எதுவுமே அவங்களால பேச முடியல, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் போயிடுச்சு, பொண்ணு இப்படி சீட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் தெரிய வந்தது, ஃபோன் காலில் தான் தெரிய வந்திருக்கு, பொண்ணு அவங்க பொண்ணு அவங்க வெளியூரில் இருக்காங்க, அவங்க கிராமத்தில் இருக்காங்க, பொண்ணு நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கு, சரி நல்லா தான் வேலை பார்த்துட்டு காசு அனுப்புது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க, பொண்ணு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்ல போய் தான் அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும்போது இது லிவ்னா என்ன ரிலேஷன்ஷிப்பு, லிவின்ல எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அக்செப்டன்ஸா எப்படி கமிட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவேர் ஆகி ரிலேஷன்ஷிப்ல எல்லாரும் போகிறது நல்லது. இப்போதான் புதுசு புதுசாக லிவின் ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷன்ஷிப் நிறைய இருக்கு, ஒழுங்காக அக்செப்ட் பண்ணி ஒழுங்காக அந்த டேர்ம்ஸ்ல மட்டும் இருந்தேன், யாருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது பேசுங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி யார் யாருக்கு எப்படி இருக்கோ அவங்க இருந்துக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஒருத்தர் இருக்காரு அதுவே அந்த ஜட்மெண்ட்டே ஒன்றும் இல்லாமல் தான் போயிருக்கு, அந்த பொண்ணு கொடுத்துருக்கு கல்யாணம் பண்ணிட்டு லிவின்ல தான் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு முறை இருக்கு, லிவின்ல இருக்கிறதுக்கும் ஒரு அக்செப்டன்ஸோ ஒரு எதிர்க்கும் ஒரு ஃபார்மட் இருந்தால் தான் அதில் கேஸே கொடுக்க முடியும், ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அதில் போய் ஒன்றும் கேஸ் கொடுக்கும், மறுபடி இதில் உள்ளே போகிறவங்க இன்வால்வ் ஆகிறவங்க விசாரித்து கொஞ்சம் அவராகி உள்ளே போகிறது நல்லது இந்த விஷயத்தில். இப்போ லிவின்ல இருக்கும்போது ப்ராப்ளம்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அதுவே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராமிஸ் அக்செப்டன்ஸ் வாய் வார்த்தையோ மாமரேஜ் பண்ணிக்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன்னு, இப்போ நான் சொன்ன 2 கேஸ்லேயும் கூட பொண்ணு அக்செப்டாக மண்டபமே புக் பண்ணிட்டு 250 பேருக்கு சாப்பாடு புக் பண்ணி மேரேஜ்ன்றது குடும்பத்துக்கு தெரிஞ்சு லிவின்றது அவங்க 2 பேருக்குள்ள பிடிக்கிற வரைக்கும் இருக்கிறோம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுக்கிறோம், இது லிவின்க்கு அடுத்த ஸ்டெப்பு போயிருக்காங்க அவங்க, லிவின்க்கு அடுத்த ஸ்டெப்பு மேரேஜ் அக்செப்ட் பண்ணி 2 குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி 2 குடும்பத்துக்குள்ளேயும் ஓகே பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, marriage பண்ணக்க அப்புறம்ன்றது டிவோர்ஸ் அது வேற marriage பண்ற முன்ன இது ஒரு marriage proposal accept பண்ணி கமிட்மென்ட் கொடுத்துட்டாங்க கமிட்மென்ட் கொடுத்தனா அது marriage பண்ணிக்கிற ஏமாத்திக்கிற கேல அந்த ஆக்ட் கேல தான் வரும் பனிஷ்மென்ட் அதுக்கு பனிஷ்மென்ட் கம்ம வெறும் லிவ் இன்ல புடிச்சுக்கிறமா என்ன பாத்துக்குறோம் சும்மா 3 வருஷம் லவ் பண்ணிட்டேன் கூட நடந்துட்டேன் அதுமே அது ஒரு பனிஷ்மென்ட் கேல வராது 3 வருஷம் பண்ணிட்டேன் நான் புடிச்சுக்கறா புடிக்கலையான்னு பாக்கறதுக்காக இருந்தேன் நான் செக்சுவலா இருந்தேன் உன் கூட ஃப்ரீயா இருந்தேன் அப்புறம் புடிக்கல ஒரு தூக்கி போட்டேன் அவ்வளவுதான் லைஃப் இதுல एक्चुअली சார் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் இருக்கும் ஏனா அவேர்னஸ் அவங்க புரிஞ்சிக்கிட்டு மூவ் ஆனானா என்ன ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிக்கிட்டு உள்ள போறது நல்லது அவேர்னஸ் அவங்களோட சேஃப்டிக்கு என்னன்னு தெரிஞ்சிட்டு உள்ள போறது நல்லது இதுல அதான் சார் ஏனா அந்த பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கும் சரி நீங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் மாதிரி இவங்க தான் கட்டிக்க போறேன் அப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் அது இருந்துச்சுன்னா நீங்க லீகலா மூவ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு எபிசோட்ல அடுத்த ஒரு வழக்கை பத்தி சொல்லிப்போம் சார் நன்றி சார்